ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், இன்றைக்கி நாம் டேஸ்டியான ட்ரெடிஷ்னலான ஒரு அச்சு முறுக்கு எப்படி செய்யுங்கிறத பார்ப்போம். வாங்க வீடியோக்குள்ளார போகலாம். இந்த டிஷ்ஷுக்கு தேவையான பொருட்கள்: இந்த கப்பில் ஒரு கப்பு பச்சரிசி மாவு, கால் கப்பு மைதா, கால் கப் சர்க்கரை பொடிச்சு வச்சுருக்கேன், ஒரு டீஸ்பூன் ஜீரகம், ஒரு டீஸ்பூன் எள், வெள்ளை எள் எடுத்திருக்கேன், நீங்கள் கருப்பு எள் கூட போட்டுக்கலாம். இதுக்கு தேவையான அளவு உப்பு, வெனிலா எசன்ஸ் ஒரு கால் டீஸ்பூன், இது கூட ஆப்ஷனல் தான், வேணும்னா நீங்கள் போட்டுக்கோங்க. முக்கால் கப்பு தேங்காய் பால். இப்போ எப்படி செய்யலாங்கிறத பார்க்கலாம். வாங்க, இதுக்கு ஒரு பவுல் எடுத்துக்கிட்டு இந்த ஒரு கப்பு அரிசி மாவு, கால் கப்பு மைதா மாவு, கால் கப் சர்க்கரை, உப்பு தேவையான அளவு, சும்மா லைட்டாக போட்டால் போகிறோம். எள் ஒரு டீஸ்பூன், ஜீரகம் ஒரு டீஸ்பூன். இப்போ எல்லாத்தையும் இதை மிக்ஸ் பண்ணி விட்டுக்குவோம். இப்போ ஒரு விஸ்க வச்சு இந்த தேங்காய் பாலை ஊற்றி கொஞ்சம் கொஞ்சமாக மிக்ஸ் பண்ணிக்குவோம். கட்டி இல்லாமல் கலந்துக்கோங்க. நான் எடுத்து வச்ச கப்பும் தேங்காய் பாலும் யூஸ் பண்ணிட்டேன். சப்போஸ் உங்களுக்கு கெட்டியாக இருக்கிற மாதிரி தோணுச்சுன்னா இன்னும் கொஞ்சம் தண்ணி ஆட் பண்ணி கலந்துக்கோங்க. இது ரொம்ப திக்காகவும் இருக்கக்கூடாது, ரொம்ப தண்ணியாகவும் இருக்கக்கூடாது. ஒரு பஜ்ஜி மாவு பதத்துக்கு கரைச்சிக்கோங்க. இன்னும் கொஞ்சம் தண்ணி ஊற்றிக்கலாம். ஒரு கால் டம்ளர் எக்ஸ்ட்ரா தண்ணி ஊற்றிருக்கேன். இங்கே இப்படி இருக்கணும், கட்டி இல்லாமல் பார்த்துக்கோங்க. இப்போ இதில் கால் டீஸ்பூன் வெனிலா எசன்ஸ் ஊற்றிக்குவோம். உங்களுக்கு தேவைன்னா ஊற்றிக்கோங்க, இல்லாட்டினா விட்டுருங்க, அதை ஸ்கிப் பண்ணிடலாம். இது வந்து வெனிலா எசன்ஸ் வந்து ஆப்ஷனல் தான், இது ஒரு ஃப்ளேவருக்காக. ஊற்றி நல்லா மிக்ஸ் பண்ணிக்கோங்க. மாவு ரெடி ஆயிடுச்சு. இப்போ எப்படி செய்யலாங்கிறத பார்க்கலாம். இப்போ இந்த முறுக்குக்கு நம்ம ஒரு கடாயில் எண்ணெய் ஊற்றி, இந்த மாதிரி அச்சு கடையில் விற்கிது, இது நான்ஸ்டிக் அச்சு, இதை வந்து இந்த எண்ணெயில் கொஞ்ச நேரம் போட்டு வைப்போம், சூடாகட்டும். எண்ணெயும் சேர்ந்த மாதிரி சூடாகட்டும். சூடாயிடுச்சு. அடுப்பை கொஞ்சம் சிம்மில் வச்சுட்டு நம்ம கரைச்சி வச்சுக்கோம்ல மாவை, அதை எடுத்துக்கிட்டு இந்த அச்சை இதில் முக்கால்வாசிக்கு இந்த மாவில் நனைச்சிக்கிட்டு இந்த எண்ணெயில் வச்சுருங்க. அது தானாக பிரிஞ்சு வந்துடும். அப்படி வரலைன்னா ஒரு ஃபோக்கை வச்சு இப்படி லைட்டாக இழுத்து விடுங்க, அதுவாகவே வந்துடுது பாருங்க. இந்த மாதிரி எல்லாத்தையும் செஞ்சுக்குவோம். இப்போ கொஞ்சம் லைட்டாக ஃப்ளேமை கூட்டிக்கோங்க, மீடியமில் வச்சுக்கோங்க. வச்சுக்கிட்டு ரெண்டு பக்கமும் நல்லா பொன்னிறமாக வர வரைக்கும் பொரிச்சுக்கலாம். இன்னொரு பக்கம் திருப்பி போட்டுக்குவோம்.
பார்க்கறதுக்கு ஒரு பூ மாதிரியே இருக்கு பாருங்க. வேகட்டும் இன்னொரு பக்கமும். இது இன்னொரு பக்கம் திருப்பி போட்டு நல்லா வேக விட்டுக்குவோம். மீடியம் ஃப்ளேம்லேயே வச்சு செய்ங்க. இப்போ கோல்டன் ப்ரௌன் ஆகிடுச்சு, இதை எடுத்துருவோம். இப்படியே எல்லாத்தையும் சுட்டு எடுத்துக்குவோம் எல்லா மாவையும். ஒவ்வொரு தடையும் செய்கிறப்ப இந்த மாதிரி அச்சை எண்ணெயில் போட்டு கொஞ்சம் சூடாக்கிக்கிட்டு செய்ங்க, அப்போ தான் நல்லா வரும். இப்போ சுவையான அச்சு முறுக்கு ரெடி ஆகிடுச்சு. இதை நீங்கள் வீட்டில் செஞ்சு பார்த்துட்டு இந்த வீடியோ பிடிச்சிருந்ததுன்னா லைக் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், அப்படியே எங்கள் சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ்.